नंदिनी रेडी आ नंदिनी 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 சங்கிலி இந்த ஹோட்டல்ல தான்டா இருக்கா என்னடா சொல்ற அம்மாண்டா இங்க தான் இருக்கா அப்படியே அவ என்ன பாத்துறடா அவங்க இருந்து உயிரை காப்பாத்துக்குள்ள போது போது ஆயிடுச்சு அவ என்ன கொலவெறியோட துரத்துறான்டா அவங்க இருந்து உயிரை பிடிச்சு தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ள பூந்தண்டா பூந்து கபடுக்குள்ள ஒளிச்சிக்கிட்ட நான் கபடுக்குள்ள இருக்குது தெரியாம அந்த கஸ்டமர் என்ன கபட்ல வச்சு பூட்டிட்டாடா இது மூச்சு விடமில்லடா சீக்கிரம் வந்து காப்பாத்துறா எந்த ரூம்லடா இருக்க டேய் உயிருக்கு பயந்து ஓடறோம் போது எந்த ஃப்ளோர் எந்த ரூம் தெரிஞ்சடா பூர்வாக டேய் காப்பாத்துறா ஏய் அழாம தைரியமா இருந்துச்சு எந்த ரூம் என்னனு கண்டுபிடிச்சு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் சரி வந்துரு வந்துரு ஹலோ யால ரிசெப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது சிவப்பு கலர் சட்டை போட்டுருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் சரி ரிசெப்ஷன்ல வேண்டாம் அவன கேண்டீன்ல வெயிட் பண்ண சொல்லு சரி வெயிட் பண்ண சொல்றேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அவன தக்காளி சூப் சாப்பிட சொல்லு எதுக்கு அதுவும் சிவப்பு கலர் தான் சரி நான் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் ஓகே டீல் ஓகே வெயிட்டிங் லிஸ்ட் நிறுத்து இந்த ஹோட்டல்ல தான் இருக்கானா யோ ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து நிக்கிறே மரியாதை இல்லாம உட்கார்ந்திருக்க நிக்கிறேன் யோ முத்துல சர்வன்ட் போய் ஹோட்டல் ஓனர் வர சொல்லு ஹலோ இந்த ஹோட்டலோட ஓனர் நான்தான்யா சாரி இந்த ஹோட்டல்ல கல்யாண குரூப் எதுவும் தங்கி இருக்கா ஆமா மெட்ராஸ்ல இருந்து கன்னிச்சாமின் ஒருத்தன் வந்திருக்கான் அவன பார்க்கணும் என்ன விஷயம் அவன் ஊர் ஃபுல்லா செக் போஸ்ட் செட் பண்ணிருக்கான் அவன கைது பண்ண வந்திருக்கேன் என்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அவன பார்க்கலாமா அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா காட்டவா அப்ப வாங்க எங்க பார்க்கலாம் யோ இங்க கீழ வரேன் அதோ அங்க காபி சாப்பிட்டு இருக்கார்ல அவரும் கல்யாணம் விட்டு இருக்கார்ல அவர்கிட்ட போய் விசாரிச்சு போங்க என்ன ஸ்மெல் பண்ணி வந்துட்டானுங்களா எதுக்கு நம்மள பார்க்க வந்து ஜகா வாங்குறாங்க ஹலோ கம் ஹியர் என்னங்க மரியாதை நாம சொடக்க போறீங்க உங்களை நான் என்கொயரி பண்ணனும் என்ன என்கொயரி ஊரு ஃபுல்லா ஒருத்தன் செக் கொடுத்துட்டு பல பேர்த்த மோசடி பண்ணிருக்கான் அவன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கதா தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவனை நான் என்கொயரி பண்ண வந்திருக்கேன் பேருங்க கன்னிச்சாமி ஏன் ஃபேஸ் டேன் ஆகுது சொல்றானே அவனோட முகம் உங்களுக்கு தெரியுமா சார் அவன் முகமும் தெரியாது ஆள் எப்படி இருப்பான்னு கூட சத்தியமா தெரியாது ஆனா அவன் பேர் மட்டும் கன்னிச்சாமிங்கிறது தெரியும் அப்ப கடவுள் சத்தியமா உங்களால அவனை கண்டுபிடிக்க முடியாது ஏன் சார் மொயல் புடிக்கறனாய் மூஞ்ச பத்தா தெரியாத நான் எதுக்கு சார் மொயல புடிக்கறோம் நான் ஒரு காவல் துறை அதிகாரி காக்கி சட்டை போட்டுறத காவல் துறை அதிகாரி எப்படி சொல்ல முடியும் நீங்க சொல்றதுனால ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியலன்னு எதுக்கு அடிக்காதீங்க உங்க வேலைய நீங்க பாருங்க ஏன் வேலைய நான் பாக்க ஹலோ நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சரியில்லையா சரியா புரியலையா ஹலோ என்ன ஹலோ கோலம்பிட்டா அவன் உங்களுக்கு கன்னிச்சாமி சொல்லிருக்கான் என்ன மயில்சாமின்னு சொன்னான் மயில்சாமி கிட்ட கேட்டீங்களா மயில்சாமி கிட்ட கேட்டா அவர் இல்லைன்ட்டார் உங்களுக்கும் கன்னிச்சாமிக்கு என்ன தொடர்பு போன மாசம் 7ஆம் தேதி எனக்கு தே ஒரு 5 கோடி ரூபாய் ஆட்டே போட்டு ஓடிட்டா அப்பவே நீங்க என்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிக்கலாமே ஏங்க கம்ப்ளைன்ட்னா நீங்க ஒரு 5000 ரூபாய் லஞ்சம் கேப்பீங்க 5 கோடி ஏமாத்தீங்க 5000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா ஏங்க என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் அத்தோட முடிஞ்சு போச்சுங்க
அவன் ஏன் மொட்டாட்டி கொஞ்சம் விளையாண்டா சார். என்ன விளையாண்டா? 2 லட்சம் ரூபாய் செக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான் சார். அது உங்க கொண்டாட்டி தானே? அது அப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப நீங்க சொன்னீங்களே. நான் சொன்னேன்ல, அவன் மட்டும் கையில கட்டச்சாலும் வச்சுக்கங்களேன், அந்த ரெண்டு கண்ணையை பிதிக்கி எடுத்து மூக்குக்குள்ள கையை விட்டு தொண்டை வழியா உள்ள விட்டு லிவரை பிதிக்கி அப்படியே உள்ள கிட்னி வழியா எடுத்து உருட்டு கையில எடுத்து பேசுறேன்.